நெக்ஸ்ட் பா எக்ஸாம்பிள் 7.19 என்ன அப்படின்னா வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் த டிடர்மினன்ட்ஸ் ஷோ தட் மாடுலஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 × மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகேவா, என்ன ப்ரூவ் பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 × மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸும் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, ஏ ப்ளஸ் பி, சி ப்ளஸ் ஏ, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஏபிசி, பிசிஏ, சிஏபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே. ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடுலஸ் ஆஃப் பி, மாடுலஸ் ஆஃப் பி. ஓகேவா, சரி இது மேட்ரிக்ஸ் பி, அப்போ மாடுலஸ் ஆஃப் பினா டிடர்மினன்ட்ஸ் ஆஃப் எழுதிக்கலாமா, பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ. ஓகேவா, சரி இப்போ நம்ம வந்து இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம்னா ஆர் ஒன்னில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம்ப்பா. நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் என்ன தெரியுமா, ஆர் ஒன் டென்ஸ் டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ, ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ த்ரீயுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆட் பண்ண என்ன போகிறோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதை ரெண்டு டே ஏ வரும், ரெண்டு டே பி வரும், ரெண்டு டே சி வருமா, அப்போ அதில் டூவை காமன் எடுத்தால் 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வருமா, அது மாதிரி இங்கே எப்படி தான் 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வருமா, இங்கேயும் என்ன வரும் 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வருமா ஆட் பண்ணும்போது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக என்னன்னா 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு மாறிடும். இப்போ இல்லை காமனாக 2 இருக்கு, 2 வெளில எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வெளில எடுத்தால் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு மாறிடுமா. ஓகேவா, செகண்ட் ரோ தேர்ட் ரோ எந்த சேஞ்சஸ் இல்லையே. இப்போ இந்த டிடர்மெண்ட்டில் ரெண்டு சேஞ்சஸ் பண்ணுறீங்க, என்னென்ன சேஞ்சஸ்னா ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன், ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் சேஞ்சஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஆர் டூ டென்ஸ் டூ ரெண்டு சேஞ்சஸ், ஆர் டூலேயும் சேஞ்சஸ் ஆர் த்ரீலேயும் சேஞ்சஸ், ஆர் டூவில் சேஞ்சஸ் பண்ணுங்க ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன். இப்போ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன்னு போட்டிங்கன்னா இங்கே சி ப்ளஸ் ஏன்னு இருக்கு, இங்கே இது ஃபுல்லாக மைனஸ் ஆயிரும். இப்போ பி மட்டும் இல்லை மைனஸ் பின் ஆயிருமா, இங்கே சி மட்டும் இல்லை மைனஸ் சீன் ஆயிருமா, இங்கே ஏ மட்டும் இல்லை மைனஸ் சீன் ஆயிருமா. அடுத்து ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன்னா, நீங்கள் ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்னை மைனஸ் பண்ணுறீங்க, அப்போ இங்கே ஃபுல்லாக மைனஸ் ஆயிரும். இங்கே சி இல்லை மைனஸ் ஏன், இங்கே ஏ இல்லை மைனஸ் ஏவா, இங்கே பி இல்லை மைனஸ் பின் ஆயிருமா. ஓகேவா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிங்கன்னா எகைன் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர் ஒன்னில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அந்த சேஞ்சஸ் தெரியுமா ஆர் ஒன் டென்ஸ் டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ. அப்படி பண்ணும்பொழுது மைனஸ் பி மைனஸ் சி, அப்போ பியும் சியும் கேன்சல் ஆயிருமா, மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல், மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல், ஏ மட்டும் இருக்குமா, இங்கே சிஏ இருக்குது அப்போ மீதி ரிமைனிங் பி மட்டும் இருக்குமா, இங்கே ஏயும் பி இருக்குது அப்போ இங்கே இருக்கிற சி மட்டும் இருக்குமா, அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஏபிசியும் வரும், இங்கே செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் ரோவில் காமனாக மைனஸ் ஒன் இருக்க வெளில எடுத்துக்கோங்க, செகண்ட் தேர்ட் ரோவில் அதே மாதிரி மைனஸ் ஒன் இருக்க அந்த மைனஸ் ஒன் எடுத்துக்கோங்க, அப்போ ரெண்டு மைனஸ் ஒன் எடுத்துனாலும் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏ அப்படின்னு சொல்லி ப்ளஸ்ல ஆயிடுமா, மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஒன்று தானே, அப்போ 2 × மாடுலஸ் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏ அப்படின்னு ஆயிடுமா, மாடுலஸ் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏபி தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏவா, ஏன்னா ஏங்கிறத வந்து மேட்ரிக்ஸ் ஏபிசி பிசிஏ சிஏ அப்படின்ற மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏ அப்படின்னு ஆயிருமா, அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏபிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏவா, அப்போ 2 × மாடுலஸ் ஆஃப் ஏன்னு ஆயிருமா, அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 × மாடுலஸ் ஆஃப் ஏ ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகேவா, தேங்க்யூ.